நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். தமிழக அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசின் அறிவுறுத்தலுக்கு முன்னாலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக உலகம் முழுவதிலும் 10க்கும் மேற்பட்ட நாடுகளில், குறிப்பாக சைனா, அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, தைவான், ஹாங்காங் போன்ற பல்வேறு நாடுகளில் கொரோனா தொற்றின் பாதிப்பு கூடுதலாகிக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழகத்திலும் அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு, பெருக்கத்தை தடுப்பதற்கு அதற்கு தேவையான நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் 2 நாட்களுக்கு முன்னால் தலைமைச் செயலகத்தில் ஒரு அனைத்து துறை அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள். கூட்டம் நடத்தி தமிழகத்தில் ஆக்சிஜன் கையிருப்பு, அதேபோல் எவ்வளவு படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது, அதோடு மட்டுமல்லாது இந்த கொரோனா பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு, தடுப்பதற்கு, குறைப்பதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகளை எடுத்து சொன்னார்கள். தொடர்ச்சியாக அதற்கு அடுத்த நாள்தான், அதாவது நேற்றைக்கு முற்பகல் பிற்பகல் 3 மணிக்கு, நேற்றைக்கு முன்தினம் ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அகில இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர்களுடனான ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் நாங்களும் கலந்து கொண்டோம். அதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நேற்றையிலிருந்து 24ஆம் தேதி தொடங்கி பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை ரேண்டம் பரிசோதனை என்கின்ற வகையில் 2% பேருக்கு பரிசோதனை என்பது நேற்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் இந்த பரிசோதனைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று மாலை ஒன்றிய அமைச்சரின் ட்விட்டர் அக்கவுண்டில் ஒரு 5 நாடுகளை குறிப்பிட்டு, குறிப்பாக சைனா, ஜப்பான், ஹாங்காங், தைவான் போன்ற நாடுகளில் அங்கிருந்து வருபவர்களுக்கு 100% ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். அது இன்னமும் அதிகாரப்பூர்வமாக துறைக்கு வரவில்லை என்றாலும் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்கள் சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்கிற அந்த செய்தியை உடனடியாக நாங்களும் பார்த்ததற்கு பிறகு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு சொல்லி இன்று காலையிலிருந்து நேரடியாக சைனாவிலிருந்தும், ஜப்பானிலிருந்தும், தைவான், ஹாங்காங் போன்ற நாடுகளிலிருந்தும் வருகிற விமான நிலையங்களில் 100% ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, சைனாவிலிருந்தும், ஜப்பானிலிருந்தும், ஹாங்காங் போன்ற நாடுகளிலிருந்தும் நேரடி விமானங்கள் இல்லாமல் வேறு எங்கேயாவது டிரான்சிட் ஆகி வந்தாலும் அந்த விமான நிலையங்களும் சிங்கப்பூருக்கோ அல்லது அபுதாபி, துபாய் போன்ற நாடுகளுக்கோ சென்று அந்த விமானங்கள் சென்னைக்கு வந்தாலும் கூட அந்த பயணிகளை 100% ஆர்டிபிசிஆர் என்கின்ற வகையில் பரிசோதனை செய்ய இன்று அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.